தியானம் செய்வது மிகவும் கடினமாக தோன்றுகிறது. அதனால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. எளிதாக அதனை ஆக்குவதற்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கிறதா? தியானம் என்றாலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நீங்கள் போய் குழந்தைங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம படிப்பின் மீது கவனம் வைப்பதும் ஒரு வகையான தியானமாகும். நம்முடைய மைண்டோடைய ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். எதை நாம் தியானம் செய்கின்றோம், எதன் மீது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது. இப்போ ஸ்கூல் கூட போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தால், படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால், அவங்களுடைய வந்து கவனம் முழுக்க முழுக்க படிப்பில் இருக்க வேண்டும். படிப்பில் இருப்பதன் மூலமாக உயர்ந்த மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள், அதனால் உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள். அது மாதிரி நான் எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் முழுவதுமாக கவனம் செலுத்துவது தான் வந்து தியானமாகும். மேலும் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது தியானமாகும் இல்லையா. மதனை நான் எங்கு ஒருநிலைப்படுத்துகின்றேன் இல்லையா. இப்போ என்ன சொன்னால் இல்லைங்களா, படிப்பில் கவனம் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்யணுன்னா அந்த தொழிலில் கவனம் வைக்கிறீங்க. இந்த மாதிரி பல விதமான துறைகள் இருக்கிறது, பல விதமான விஷயங்கள் இருக்குது, அதில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் இல்லையா. அதை பற்றி சிந்திக்கின்றோம். நம்முடைய சிந்தனைகள் பல விதமான சிந்தனையினுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒரே விஷயத்தை பற்றி கூட இருக்கும். இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து ரிசர்ச் செய்கிறாங்க. ரிசர்ச் செய்யும்போது அவங்களுடைய எய்ம் ஒன்று இருக்கும், அதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்காக பல முறையிலே பல வழியிலே அந்த ஒரு இதை கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்வார். ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்றா இருக்கும். அதே போன்று நம்முடைய ஃபோக்கஸ் மனதில் வந்து பல விதமான எண்ணங்கள் எல்லாம் எழலாம். ஆனால் அனைத்து எண்ணங்களும் நம்முடைய லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் ஒருநிலையான மனநிலை ஆகும். அதனால் வந்து நம்ம மனதில் வந்து குழப்பமோ, மனதில் வந்து கவலையோ, மனதில் வந்து வீணான எண்ணங்கள் வருகிறது என்றால் அதை நீக்க வேண்டும். அதுதான் தியானம். தியானம் என்பது என்ன உங்களுக்கு சிம்பிளாக எடுத்துக்கோங்க இல்லையா. ஒன்றை ஒத்தி நம்ம சிந்திக்கின்றோம், அந்த ஒருனுடைய ஆராய்ச்சியில் மூழ்குகின்றோம், அந்த ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக பல விதமான எண்ணங்களை உருவாக்கி அதனுடைய ஆழ நிலைக்கு நாம் போய் அதனுடைய ரிசல்ட்டை, அந்த குறிக்கோளை நாம் வந்து அட்டைன் செய்கின்றோம். அப்போ அந்த குறிக்கோளை நாம் அடையக்கூடிய அந்த முயற்சியிலே தடை எதன் மூலமாக ஏற்படுகின்றால், மனதிலே வெவ்வேறான வேவரிங் தாட்ஸ் வருகிறது. இப்போது குழந்தைங்க இருக்காங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் படிப்பில் கவனம் இருக்கணும். படிக்கும்போது என்ன பண்ணுவோம், அவங்களுடைய கவனமானது விளையாட்டை நோக்கி கவனம் செலுத்துகின்றோம், இல்லை உணவு சாப்பிட்ணுன்றதில் கவனம் செலுத்தும் பொழுது அதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது படிப்பில் கோட்டை விட்டுறோம். நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தின் கூடக்கூடிய நம்முடைய கவனம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும் இல்லை. அதற்காக நம்ம மனதை என்ன பண்ணுறோம், முதல்ல பயிற்சி வைக்கின்றோம். அதுதான் தியானம் இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய மனம் அலைகின்றது, மனதில் வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை நாம் ஒருமுகப்படுத்துவதற்கான அந்த பயிற்சியே தியானமாகும். இன்னொரு வகையான தியானம் பார்த்தீங்கன்னா நம் மீது மனதை ஒருநிலைப்படுத்துகின்றோம். நமது எண்ணங்கள் மீது, நம்முடைய குணங்கள் மீது, நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய ஒரிஜினலான அந்த சக்திகளின் மீது, ஆத்மஸ்வரூபத்தின் மீது, இல்லை நம்முடைய கவனம் எங்கே செலுத்துகிறோம், இறைவன் மீது கவனம் செலுத்துகின்றோம். இறைவனை நோக்கி நாம் நினைவு செய்கின்றோம். அதன் மூலிமா நம்முடைய ஆன்ம பலம் ஏற்படுகின்றது. நீங்கள் படிப்பில் கவனம் வைக்கிறது மூலிமா படிப்பில் உயர்ந்த நிலையை அடைகிறீங்க, உயர்ந்த படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைகின்றோம். இல்லை தொழிலில் கவனம் செலுத்துவதன் மூலமா தொழிலில் முன்னேற்றம் அடைகின்றோம். அதே போன்று நம்முடைய கவனத்தை தன் மீது செலுத்துவதன் மூலமாக, இறைவன் மீது செலுத்துவதன் மூலமாக இறைவனுடைய குணாதிசயங்கள், இறைவனுடைய சக்தி நமக்கு கிடைக்கின்றது. இதன் மூலியமாக நம்முடைய ஆன்ம பலம் அதிகரிக்கின்றது. இதுதான் வந்து தியானம் அப்படின்னு சொல்கிறோம். தியானம் வந்து வேறுபடுகின்றது இடத்துக்கு இடது. நான் எதை, நான் என்னுடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி என்னுடைய மனம் உருளை ஆகின்றது, அதை பொறுத்து தியானம் என்பது இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றது. நான் படிப்பின் மீது கவனம் வைக்கின்றனா, இல்லை தொழில் மீது கவனம் வைக்கின்றனா, இல்லது என்னுடைய கவனம் என் மீது இருக்கின்றதா, என்னுடைய கவனம் இறைவன் மீது இருக்கின்றதா, இவை அனைத்தும் தியானமாகும். அதில் வந்து நம்ம லட்சியத்தை அடைவதாகும். மன ஒருநிலைப்பாட்டின் மூலமாக நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த லட்சியத்திலே வெற்றியை பெறுவதாகும். இதுதான் வந்து தியானம், ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஆகவே நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான அந்த எளித வழி என்னென்னா, நம்முடைய அந்த முழு குறிக்கோளும் முழு ஈடுபாடும் அந்த ஒன்றை நோக்கி இருக்க வேண்டும். அது எதுவாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா, சுய முன்னேற்றமாக இருக்கலாம்,
தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், வேலை எந்த துறையிலாக இருக்கலாம், அதன் மீது நாம் செலுத்தக்கூடிய முழு கவனம்தான், முழு ஃபோக்கஸ் தான், அந்த கான்சன்ட்ரேஷன் தான் நாம் வந்து தியானம் என்று சொல்கிறோம். அதற்கு வந்து முதல்ல ஈடுபாடு வேண்டும். நான் அதை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திலே நமக்கு ஈடுபாடு இருக்கும் பொழுது நம்முடைய கவனமானது, நம்முடைய தியானமானது எளிதாக அமைகின்றது. வணக்கம்.